நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்பாவை பாசுரம், உந்து மதகலற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். முதல் பாசுரத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசுரத்தில், ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் நந்தகோபால் வீட்டுக்கு போகிறா, நந்தகோபாலை எழுப்புறா, யசோதையை எழுப்புறா, பலராமனை எழுப்புறா, அதுக்கப்புறம் கிருஷ்ணரை இவன் மூலம் எழுப்ப பார்க்குறா. ஆனால் அவளால் எழுப்ப முடியலை. அப்புறம் தான் அவளுக்கு தெரியறது, நம்ம வந்து யார் இங்கே இம்பார்ட்டண்ட். அவளை வந்து நம்ம ஒரு நம்ம எப்போவுமே ஒரு ப்ராப்பர் சேனலை சூஸ் பண்ணணும் எந்த இதுக்குமே. அதை வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் என்ன பண்ணுறா, நப்பினையை தேடி போகிறாள். அப்போ நப்பினைக்கிட்ட போய் சொல்கிறா, அதாவது கிருஷ்ணனுடைய அனுபவம் கேட்டு. எப்படி அட்ரஸ் பண்ணுறா நப்பின்னையன்னா, நந்தகோபாலன் மருமகளே அப்படிங்கிறா. ஏன்னா நம்ம யாரையுமே அட்ரஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னாடி பாசுரத்தில், எப்படி வந்து அவளுடைய நல்ல குணங்களை சொல்லி அவளை பற்றி உயர்ந்ததாக சொல்லி அதுக்கப்புறம்தான் அவளோட நீ இந்த குணம் இருக்கிறவ, நீ இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்க, நீ இவ்வளோ சிறந்தவர் அப்படிலாம் சொல்லி நம்ம பேசும்போது அவளை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவள் பண்ண நல்ல காரியங்களை ரெகக்னைஸ் பண்ணணும், அதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நல்ல வழி. அதான் இங்கே வந்து ஆண்டாளும் அதை தான் பண்ணுறான். அதனால் இப்போ வந்து அவள் நப்பினையை போய் எழுப்புறான், நப்பினையிட்ட சொல்கிறான். இந்த பாசுரத்தில் இதில் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தா, எப்படி வந்து ஒரு உமனை இன்னொரு உமன் போற்றி சொல்கிறதும், அவகிட்ட வந்து அவளுடைய அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறது, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் விமன் அப்யூஸ்மெண்ட் வருது, அதிலெல்லாம் பார்த்தானாக்கா ஒரு உமனுக்கு இன்னொரு உமனே அகெயின்ஸ்டாக இருக்கா. ஒரு பெண்ணுக்கு பெண்ணே வந்து தப்பாக பேசுறது, அவளை பற்றி வேண்டாத விஷயங்கள்லாம் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து இது என்ன சொல்லித்தருது அப்படின்னாக்கா, இந்த பாசுரத்தில் பார்க்கும்போது ஆண்டாள் வந்து நப்பினையை பற்றி எவ்வளோ உயர்வாக சொல்கிறான். ஏன்னா நப்பினை நீலாதேவியோடைய அவதாரம், நப்பினை நல் தங்கை, அதாவது அவள் வந்து மகாலட்சுமி, மகாலட்சுமியோட, அதனால தான் நல் ப்ளஸ் தங்கை தான் நப்பினை. நப்பினை தான் கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் இருக்கிற மட்டும் அவரோட பிரதான மனைவி, சீஃப் ஒய்ஃப்ன்றது நப்பினை தான். அந்த நப்பினை கிட்டே சொல்கிறா எழுப்புறதுக்காக. ஸோ நப்பினை சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னா, நப்பினை அப்படி புகழ்ந்து சொல்கிறா. அது ஒரு பெரிய வேல்யூ, நம்மலாம் கற்றுக்கணும். இன்னொருத்தரோட பேசும்போது அவளுக்கான அந்த ரெகக்னேஷனை கொடுக்கணும், அவளை வந்து போற்றி பேசணும். ஸோ இதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து வி ஆர் நாட் இக்னோரிங், ஏன்னா நமக்கெல்லாம் என்ன வந்து நம்ம வந்து என்னத்துக்கு இவ்வளோ அனாவசியமாக போகிறது அப்படி நமக்கு அதாவது ஈகோ, அந்த ஈகோ இருக்கும். அந்த ஈகோ இருக்கிறதுனால என்ன ஆகிடும்னாக்கா, அவளை ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். அந்த ஈகோவில் வந்து நமக்கு பொறாமையும் வந்துடும். அந்த பொறாமையினால் நம்ம ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடுக்கு போயிடுறோம். ஸோ அதெல்லாம் கூடாது. அதெல்லாம் எவ்வளோ தப்புன்றத வந்து இந்த பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சூர்பனகை என்ன பண்ணாவோ, சீத்தையை துன்புறுத்தி தான் ராமனை அடையணும்னு பார்க்குறா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து அவமானப்படுத்துகிறா, பெண்ணை வந்து அவள் வந்து பெண்ணுக்கு கெடுதல் பண்ணுறா. ஸோ அது நல்லது இல்லைன்றத நம்ம ராமாயணத்தில் பார்க்கணும். ராவணன் எப்படி ராமாவை டிஸ்ரிகார்ட் பண்ணி சீத்தையை தூக்கின்னு போயிடுறான், ஸோ அதுவும் எவ்வளோ தப்பு அப்படின்றத நம்ம வந்து ராமாயணத்தில் பார்க்குறோம். சீதா வந்து அனுமான் சீத்தையை பார்க்கும்போது அவள் சொன்னாளாம், நான் வந்து தசரதனுடைய மருமகள் அப்படின்றதில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் தன் அப்படின்னு அவள் வந்து சொல்லிக்கிறான், தசரதனுடைய மருமகள். அதே மாதிரி இங்கே வந்து நப்பினைக்கு வந்து இவ சொல்கிறா, நீ வந்து நந்தகோபாலன் மருமகளே, அதுவும் நந்தகோபாலன் சொல்கிறா, ஓடாத தோல்வழியன் அவன் வந்து ஒரு யானை பலம் நிற்கவே அவன் எல்லாருக்கும் வந்து எதிரிகளோட போராட அந்த அளவுக்கு சக்தியெல்லாம் உண்டு, எல்லாத்தையும் வெற்றி பெறுவேன், அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகள் அப்படின்றா. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து விமன் லிபரேஷன் அதெல்லாம் பேசுகிறோம். நான் என்ன வந்து ஹஸ்பண்ட் கல்யாணம்னா ஹஸ்பண்டுக்கு நான் என்ன என்னை வந்து என்ஸ்லேவ் பண்ணுற மாதிரியான, அப்படி இல்லை. இங்கே வந்து
நப்பினைக்கு வந்து நந்தகோபருடைய மருமகள் அப்படின்றது வந்து அவளுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இது இதை வந்து நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னாக்கா லெகசி, யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் அவர் லெகசி. எந்த பக்கம் இருந்தாலும் அது வந்து பெருமை தான். பட் இங்கே இப்போ வந்து நம்ம நம்மளுடைய இன்லாஸ் வீடு, நம்மளோட மாமியார் மாமனார் அவள் அப்பக்கம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேக் லெகசி இருந்ததுன்னா அதை சொல்லிக்கிறதுல ஒன்றுமே தப்பில்லை, அது பெருமையாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அது பண்ணிக்கணும். ஏன் நம்ம வந்து இதை பற்றி இங்கே பேசுகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துலாம் ஈகோ இருக்குது, நம்ம வந்து ஒத்துக்கிறதே கிடையாது இப்போலாம். அதனால தான் நிறைய வந்து இப்போல்லாம் நமக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் அவளுக்கு என்ன பெருமையோ அதை லெட்டஸ் செலிப்ரேட் இட், லெட்டஸ் அக்செப்ட் இட். அது ரொம்ப முக்கியம் இல்லை, அதுக்கே நமக்கு மனசு வரமாட்டேங்கிறது இப்போல்லாம். அந்த குடும்பத்தை பற்றி ஏதோ அவளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அவள் வந்து ஏதோ ஒரு அவள் வந்து நிறைய டொனேட் பண்ணியிருப்பாள், என்னவானா இருக்கும், ஏதாவது ஒரு உயர்ந்த குணங்களோ உயர்ந்த ஒரு அவளோட பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை போட்டுறணும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்போ வரும்னா நமக்கு வந்து அந்த ஈகோ இல்லாமல் இருக்கச்சு தான் இதெல்லாம் வரும். ஸோ இதை தான் இந்த பாசுரத்தில் பார்க்குறோம். எப்படி வந்து சீதை வந்து தான் தசரதகரின் மருமகள், அவள் ஜனக்கருக்கும் குறவே கிடையாது, அவள் ஜனக்கரோட பொண்ணு, ஜனக்கருக்கு வந்து குறவா, ஜனக்கருக்கு இல்லாத செல்வமாக, ஆனாலும் அவள் வந்து தசரதன மருமகள். அது வந்து நான் வந்து கல்யாணம் ஆகி போயிட்டேனாக்கா நான் ஹஸ்பண்டோட நான் அடிமையாக அப்படியா அவள் மத்தி தான் பேசணுமான் அப்படி கிடையாது. வி ஷுட் டேக் அந்த ப்ரைடு எடுத்துக்கணும், நம்ம ப்ரைடு அது எது நல்லது நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே அந்த வந்து ப்ரைடாக அதை எடுத்துன்னு நம்ம அதை உயர்வாக பேசுகிறது வந்து தான் நம்மளுடைய ஜெனராசிட்டியை பற்றி சொல்கிறது. ஸோ இங்கே வந்து அதுதான் நப்பினையை சொல், ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாக நப்பினையை சொல்கிறான், நீ வந்து நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அப்படின்றா. நான் வந்து அவளுக்கும் பிடிக்கிறது நப்பினைக்கு நந்தகோபாலன் மருமகள்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நந்தகோபாலுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து புகழ், அவர் வந்து நல்லவர் முதல்ல, அவர் வந்து நிறைய தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கார். ஸோ அதை பற்றி சொல்லும்போது எல்லாரையும் காப்பாற்றுறார், சண்டைக்கு ஏதாவது ஒரு வாருக்கு போகிறது, ஒரு அந்நியாயம் நடக்கும்போது அதை தடுக்கிறது, அதெல்லாம் பண்ணுறதுனால. ஸோ இத்தனை சிறப்பு இருக்குது. அதுக்கு நான் வந்து அவருடைய மருமகள் அப்படின்றத போது டாக்டர் இல்லைன்னு சொல்லும்போது அது ஒரு பெருமை தானே. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளும், ஏன்னா இப்போ வந்து மாடர்ன் லைஃப்பில் வந்து நமக்கு வந்து அந்த ஈகோ இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதெல்லாம் எடுத்துக்கணும், அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கணும். இது வந்து ரூல்லாம் கிடையாது, நீ அவள் வீட்டுக்கு போகிற அதனால் அவ்வாழ்தை மட்டும்தான் போகிறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எங்கே நல்லதோ எது வசதியோ அதை எடுத்துக்கணும் நம்ம அப்படின்ற. அதனால் இங்கே வந்து என்னப்படா நம்மளோட சாஸ்திரம் பிரகாரம், அதாவது ஒரு பிராட்டி அந்த புருஷகாரம் ஆஃப் பிராட்டின்னு சொல்கிறா இல்லையா, அது வந்து இல்லாமல் இவன் என்ன பண்ணால், முன்னாடி போய் யசோதைக்கு நந்தக்கப்பர் யசோதே பலராமன் அந்த ஆர்டரில் போயிட்டே இருந்தா. இப்போ அவள் ஆண்டாளுக்கு அது தெரிஞ்சு போச்சு, ஓ நம்ம வந்து இங்கே இவளுடைய நப்பினையோட பர்மிஷன் நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லி. அதனால் அதாவது இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைஃப், அதுதான் வேல்யூ. எப்படி வந்து ஒரு வைஃபுக்கான ஒரு அதாவது ஒரு உமனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவளை வந்து என்ன மாதிரி பார்க்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் இது வந்து ஐ திங்க் இது வந்து இட் நீட்ஸ் அட்டென்ஷன். ஏன்னா விமனை வந்து ஒரு நல்ல பார்வையிலேயே பார்க்கறது கிடையாது. விமனை ஓகே ஒரு அவளை வந்து ஒரு வைலன்ஸ் யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம், அவகிட்டேன்னு வரல, அவகிட்டே இந்த செயின் பறிக்கிறதுனாலும் வைலன்ஸ் தான், அவகிட்டே புகழை பறிக்கிறதுனாலும் வைலன்ஸ் தான். ஸோ எதுக்காக இருந்தாலுமே அப்படி இருக்கு இந்த காலத்தில், எந்த வேல்யூஸ் தான் நம்ம இதை பாசுரத்துலேருந்து பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஆண்டாள் வந்து ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டோம், அதனால் என்னால் எழுப்ப முடியல கண்ணனன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள்லாம் நப்பின கிட்ட வரா. ஏன்னா ஷீ இஸ் அ வைஃப் ஆஃப் கண்ணன். அதனால் அவன் இவர்கிட்ட தான் கண்டிப்பாக இவளுக்கு பெட்டர் ஆஃப் இல்லையா, அதனால் இவள்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி ஆகணும்னு வரான். ஸோ சாஸ்திரமும் அதுதான் சொல்கிறது. அதனால்தான் நம்ம கோவிலுக்கு போகும்போது கூட முதல்ல வந்து தாயார் சன்னதிக்கு சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாளை சேவிக்கிறோம் விஷ்ணு கோவிலெலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பெருமாட்டை போகும்போது நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும், நம்ம வந்து இந்த பாவம் பண்ணுமே, இந்த கர்மா பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன ஆகுமோ அதெல்லாம் நமக்கு உள்ள மனசில் வரும். பெருமாள் நம்மளை மன்னிப்பாரா, பெருமாள் நம்மளை ஏற்றுப்பாரா அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த பயத்துலேயே நம்ம போகிறோம். அப்போது வந்து நேராக நம்மளை தாயார்கிட்ட போயிட்டு தாயார் வந்து புரிஞ்சிக்கிறா நம்மளை, நம்மளுடைய சஃபரிங்ஸை புரிஞ்சுக்கிறா, நம்ம மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அவளை பொறுத்த மட்டும் எல்லாமே அவளோட குழந்தைகள். அதனால தானே பூமாதேவி வந்து வராக அவதாரம் அதுதானே சொல்கிறா, நான் போய் என்னோடய பக்தர்களுக்கு என்னோடய குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து அந்த பக்தியை செலுத்தணும், எப்படி வந்து பெருமாளை அடையிறதுக்கான என்ன வழி அப்படின்றத நான் போய் சொல்லணும்னு தானே அவள் சொல்கிறா. ஸோ அதனால் ஒரு ஒரு அவதாரத்துலையுமே தாயார் வந்து இதை தான் சொல்கிறா. அதனால் தாயார் நம்ம போய்
முளை சேர்க்கும்போது தாயார் வந்து நம்மளோட மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாள். புரிஞ்சுட்டு சரி இவன் என்னோடய குழந்தை, நம்ம இவன் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நம்ம மன்னிக்கணும் அப்படின்றா. அதனால தான் தாயார் வந்து பெருமாளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான். அப்போ பெருமாள் கேட்பார், நீ அப்போ எல்லாருமே தப்பு பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்ட பரவாயில்லையான்னு. அப்போ அதுக்கு தாயார் சொல்கிறா, இல்லை ஏன்னா அவன் இங்கே வந்துட்டான், கோவிலுக்குள்ளே வரான், சரணாகதியாகிறான். எப்போ அவன் கோவிலுக்கு வந்து நம்மளை பெருமாளை சேவிக்கிறானோ அப்படின்னா அவன் மனசில் சரணாகதி வந்திருக்கு, அவன் வரான். அதனால் சரணாகதியே வராமல் கோவிலை தள்ளி கோவிலதை பற்றி தப்பாக பேசுகிறது, பெருமாளை பற்றி தப்பாக பேசுகிறத பற்றி இங்கே தாயார் சொல்லலை. அவளை பற்றி இவ்வளோ யார் யார் இங்கே வரா, கோவிலுக்குள்ளே வந்து பெருமாளை சேவித்து பெருமாளே சரணாகதி அப்படின்னு வருவாளுக்கு நம்ம நீ ஏற்றுக்கோன்னு சொல்லி தாயார் வந்து பெருமாளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறா. ஸோ இதெல்லாமே இந்த பாசுரத்தில் நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த உமனுக்கு என்ன ஒரு வேல்யூ, ஷீ அதாவது தாயார் எல்லாருக்குமே அம்மா மாதிரி அவள் வந்து நமக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறா. ஸோ அதை மாதிரி நம்ம ஃபேமிலியில் பார்த்தோம்னாக்கா அந்த உமன் ஆஃப் த ஃபேமிலி ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அம்மா அப்பா அப்பா வந்து கான்ட்ரிபியூட், அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அந்த ஃபேமிலின்னு ரன் பண்ணாது. ஸோ அப்பா வந்து எல்லா அப்பாவும் ஈக்குவலி, அம்மா என்ன பண்ணுறாலும் அம்மா அந்த அதே அன்பு, அது அவரோட டியூட்டி எல்லாம் பண்ணுறாரு, அதே மாதிரி குழந்தை எல்லாம் முன்னுக்குன்றது எல்லாமே அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆனால் விமன் அந்த ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு உமனோட ரோல் பார்த்தோம்னா அவளோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் கூடத்தான் இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னாக்கா அவள் அன்பு, அவள் மன்னிக்கிறாள், அவள் வந்து அந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணால் கூட அந்த குழந்தைய இனிமேல் நீ பண்ணாத நல்லதை சொல்வா, நல்லது சொல்லிட்டு இந்த இனிமேல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அதை சொல்லி காமிக்க மாட்டாள். சொல்லி காமிக்காமல் அந்த குழந்தைய மன்னித்து அவனை வந்து நல்ல வழியில் வரவழைக்கிறாள். ஸோ அது வந்து அந்த மன்னிக்கிற சுபாவம் அது வந்து நேச்சுரலி விமனுக்கு உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பாசுரத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நப்பினைக்கிட்ட போகிற, நாங்கள் அங்கே முன்னாடி போயிட்டோம், நப்பினையை உன்னை வந்து விட்டுட்டோம், இங்கே இப்போ வந்து நீ தான் இம்பார்ட்டன்ட், அதனால் உன்னை உங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்குறோம், நீ வந்து கண்ணனை எழுப்பு, நாங்களும் வந்து கண்ணனோட அனுபவத்தை எங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கோ, எங்களுக்கும் அது ஆசையாக இருக்குது அப்படின்றா. ஸோ அந்த கிவ்விங் ரெகக்னேஷன் டு உமன் அதை வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு புறாமன் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம், ஒரு புறாமை வந்துடுது. ஸோ இன்னொரு உமன் வந்து அவள் நமக்கு வந்து காம்படிட்டிவாக இருந்தாள்னா அவளை வந்து நம்ம நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அவளை என்னமோ நம்ம ஒரு விரோதியாக, அவள் வந்து நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னமோ அவள் எடுத்துன்னு போயிட்ட மாதிரியும், அவளால் என்னால் ஷைன் பண்ண முடியாமல் அந்த மாதிரி எல்லா தாட்ஸ் நமக்கு வருது. ஸோ அதெல்லாம் கூடாது அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எப்படி வந்து இன்னொரு ஒரு உமனை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது. ஸோ இங்கே வந்து ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து அவள் வந்து இட்டி பார்க்குறாள், அவள் உள்ள பார்க்கும்போது நப்பினை வந்து ஒரு பக்கம் பால், இன்னொரு பக்கம் பெருமாள் கண்ணன் வச்சுருக்கான். அதை வந்து அவள் எப்படி ரிலேட் பண்ணுறான்னா, அவள் வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கா, ஒரு பரமாத்மா இந்த பக்கம் பிரபஞ்சா இந்த பால், அதெல்லாம் ஜீவராசிகள்லாம் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இவள் வந்து நப்பின இருக்காளாம். அவள் வந்து எப்படி வந்து அந்த அது அவள் வந்து ஷிஸ் அ லிங்க் பிட்வீன் பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா அப்படின்னு ஆண்டாள் வந்து அதை பற்றி பாடுறான். இன்னையோட அந்த பாசுரத்தை இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, அதாவது உமன், உமனை பற்றி இப்போ பார்க்கும்போது ஸ்ரீ ராமானுஜர் இந்த பாட்டுக்கு இந்த பாசுரத்துக்கான ஏற்றம் என்னென்னா, ராமானுஜர் வந்து உஞ்சவிரத்திக்கு போகிறார், அவர் வந்து தினம் அந்த திருப்பாவை பாசுரங்களை வந்து அனுசந்திப்பார். அன்னைக்கும் அது அனுசந்திச்சுன்னு போகும்போது அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி ஆத்துக்கு வாசலை நிற்கிறார். அப்போது அந்த கடைசி லைன் அது பாடுறார், செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பன் பாடும்போது பெரிய நம்பி அவர்களோட பொண்ணு அத்துழாய் அவள் வந்து கதவை திறக்கிறான், திறந்த அந்த அவர் திறவாயின்றச்சே இவர் திறக்கிறான். தந்தோடனே அவரை பார்த்து அவளை பார்த்து இவர் மயங்கி விழுந்துடுறான். உடனே அந்த பெண் வந்து ஓடி போகிறான், சின்ன பொண்ணவோ, அவள் வந்து அவள் அப்பாட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி ராமானுஜர் வந்து விழுந்துட்டார்னு. அப்போ அவர் சொல்வார், நீ என்ன இந்த லைன் பண்ணியா, உந்து முதலிட்டன் அவர் பாடினாரா, அவர் இந்த லைன் படைச்சு நீ கதவை திறந்தியா அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு எல்லாரையுமே தெய்வமாக பார்க்கறது அவர் அதனால தானே அவர் வந்து திருப்பாவை ஜீயர். அவர் வந்து அத்துழாயை ஆண்டாளாக பார்க்குறா, பிணையாய் பார்க்குறார். நான் அதனால தான் அந்த அப்படியே அந்த திருப்பாவைக்குள்ளே அவர் ஊறி போயிட்டார், அது அப்படியே இன்வால்வ்டாக இருக்கார். அதனால் அவருக்கு வந்து அந்த பெண் அவளும் அத்துழாயும் நப்பிணையாக காட்சி அளித்தாளாம். அதனால் வந்து அப்படியே அவர் விழுந்துடுறாளாம், விழுந்துடுறாரான்னு சொல்வாள். ஸோ இதில் என்ன தெரியணும்னா, எப்படிலாம் நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸில் எப்படிலாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தாவில் அவள்லாம் வந்து பெண்களுக்கான அந்த ரெகக்னேஷன், பெண்களுக்கான மரியாதை, பெண்களை எவ்வளோ அழகாக பார்த்துருக்கா, அந்த ஒரு நல்ல பார்வை வந்து நல்ல பார்வை, பெண்களுக்கான ஒரு
அந்த அவளை வந்து க்ளோரிஃபை பண்ணியிருக்கா, அவளை பற்றி ஒரு நல்ல எண்ணங்களை தோற்றுவிச்சிருக்கா. அந்த மாதிரி அதனால்தான் நம்ம ராமானுஜர் அவரோட வாழ்க்கையில் பார்த்தா நிறைய பெண்கள், அவர் அந்த பெண்களுக்கான அந்த அறிவு, அவளோட அந்த ஞானம் அறிவு இதெல்லாம் பார்த்து அவர் நிறைய பெண்களை வந்து அவளோட அந்த திறமையை வெளியில் கொண்டு வந்திருக்கிறதுக்கு பண்ணியிருக்கார். அவளை நல்ல வழியிலையும் கொண்டு வந்திருக்கார். அவள் வந்து அப்படியே அவள் லைஃப்லேயே அவள் நல்லா ஷைன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கார். அதையும் பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் பாசுரம் வந்து நப்பினை ஞாபகப்படுத்துகிற, அவருக்கு ஞாபகப்படுத்துகிற, அதனால் இது வந்து ரொம்ப வசதி இந்த பாசுரம். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, எப்படிலாம் வந்து ஒரு உமனை வந்து பெண்ணை எவ்வளோ அழகாக பார்த்துருக்கா, பெண்ணை வந்து இன்னொரு பெண் எவ்வளோ அழகாக புரிஞ்சுட்டுருக்கா. நப்பினை வந்து அவளை வந்து அப்படி சொல்கிறாளே, அவள் கேட்குறா நப்பினை ஏன் வந்து இப்போ பாதி ராத்தில் வந்து எழுப்பியிருக்கீங்கன்னு வேறு அவள் கேட்குறா. அப்போ இவா சொல்கிறா, இல்லை இல்லை, கோழி அடைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் குவினக்கான் அப்படிலாம் சொல்கிறா. ஏன்னா எல்லாம் பட்சியெல்லாம் பாட ஆரம்பிச்சிருத்தோ எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருத்தோ அப்படிலாம் சொல்கிறா. இல்லை இல்லை, நீங்களாக தான் சொல்கிறீங்க ஒன்று, இல்லை இல்லை, எல்லாமே இந்த பறவைகள்லாம் அந்த கொடி மேலே உட்காண்டு அது அதெல்லாம் பாடின்னு இருக்கு, அதனால் எல்லாமே எல்லாம் அந்த டே ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளை அழகாக வந்து வர்ணிக்கிறா, நீ வா உன்னோட கையால் இந்த கதவை தர அப்படின்னு. அதுதான் வந்து செந்தாமரை கையால் சீரார் விளையிறப்ப, உன்னோட அந்த செவந்த கைகளால் வந்து கதவை தர, கதவை தர நாங்கள் அந்த காட்சி கண்ணனுக்காக வந்தா. ஆனால் இப்போ வந்து நப்பினையோட அவளை வந்து ரசிக்கிறா, நீ வா உன்னோட கையால் நீ தர, நாங்கள் வந்து உன்னோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்கணும். அதெல்லாம் வந்து எப்படி ஒரு பெரிய குணம். நம்ம வந்து இதை வந்து இதை சுவாமி சம்பந்தப்பட்டது அதனால் நம்மளால் கம்பேர் பண்ண அப்படிலாம் கிடையாது. இதில் என்ன சொல்ல வரா, நம்ம வந்து நமக்கெலாம் வந்து இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுற அந்த நேச்சர் எப்படி வரணும், அது கடவுளும் இருக்கட்டும், நம்மளோட இருக்கிறவாளும் இருக்கட்டும், நம்ம கீழே வயசில் சின்னவாளும் இருக்கட்டும் பெரியவாளும் இருக்கட்டும், எப்படி வந்து நம்ம ஒரு சக பெண்ணை நம்ம எப்படி வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அவளை வந்து எப்படி நம்ம பார்க்கணும், அவளோட நற்குணங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இது தான் நம்ம இங்கே கற்றுக்குறோம். இவ வந்து ஆண்டாள் வந்து அவளை வர்ணனை பண்ணி, உன்னோட கைகளால் வா வெளியில் கதவை தர நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து நப்பிணையோட அழகை பார்க்கணும், நப்பிணையோட அந்த கரங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவா சொல்கிறான். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னாக்கா சரணாகதி, ஏன்னா ஸ்ரீதேவி நம்ம பார்க்கடலப்போம், ஸ்ரீதேவியும் பூதேவியும் சரணடையணுமா. அதே மாதிரி சீதாதேவியை நம்ம எடுத்தோன்னா அந்த காகம் என்ன பண்ணித்து, சீதாதேவி துன்புறுத்தித்து. ஆனால் ராமன் வந்து அவர் காக்கையை வந்து பனிஷ் பண்ணும்போது சீதை வந்து மன்னிச்சுருன்ட்டா. ஏன்னா அந்த காக்கையோட காக்காக்கு சீதையோட அந்த அனுகிரகம் இருந்தது. ஏன்னா அது அந்த நடக்கும்போது அவள் பக்கத்தில் இருந்திருக்கான்னு அவள் வந்து பரிதாபப்படுறாள், சரி இதை மன்னிச்சு விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணோடைய குணம், அந்த குணம் வந்து இந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரியணும். அதனால் பெண் வந்து ஷுட் நாட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். அது ஏன்னா இப்போ நிறைய அந்த அப்யூஸ்மெண்ட்லாம் நடந்துன்னு இருக்கதா, அதனால் நம்ம வந்து இதை ரிலேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. எப்படி வந்து ஒரு பெண்ணை பார்க்கணும், ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணும் கொடுப்படுத்த கூட, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை இன்னொரு ஆண் கொடுக்கும்போது அந்த பெண் வந்து இன்னொரு பெண் வந்து நிற்கணும், இது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம போய் நிற்கணும், காப்பாற்றணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடணும். அதை தான் நான் வந்து இப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணுமே ஒரு இந்த தெய்வம் மாதிரி தான். அதனால தான் நம்ம ஊரில் வந்து பார்த்தா நம்ம கண்ட்ரியில் எல்லா ரிவர்ஸுமே நம்ம பெண்ணாக தான் நம்ம வர்ணனை பண்ணுறோம், கங்கா காவேரி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், வைகை அப்படிலாம் சொல்கிறோம். அதனால் பெண்ணுக்கான ஒரு ஏற்றம் கொடுக்குற இந்த பாசுரம் உந்து மதலிற்றன் ஓடாத தோல் விளையன். நம்ம வந்து இதெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இதில் என்ன கருத்து இருக்குது, இதில் என்ன வேல்யூஸ் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து குழந்தைகளுக்கெல்லாமே சொல்லி கொடுத்தோனாக்கா தேர் வில் நாட் பி எனி ப்ராப்ளம். ஏன்னா அந்த கொஞ்சம் சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதெல்லாம் சொல்லும்போது இன்றைக்கி என்ன நம்ம பார்த்துட்டுருக்கோமா. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு 80 வயசு பெண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை, 20 வயசு பெண்ணுக்கும் 5 வயசு குழந்தைக்கும் இல்லை. பெண்ணை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து இந்த பாசுரத்தை அழகாக நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸை சொல்லலாம். தேங்க்யூ.